இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமானதாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம துக்கம் சந்தோஷம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. துக்கம் சந்தோஷம் பற்றி ஏன் இப்போ பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைனா இந்த உலகத்துலேயே இவ்வளோ துக்கம், கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்குது, நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோம், அட்லீஸ்ட் நமக்கு மட்டுமாவது இல்லாமல் இருக்கணும்ல அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஏன் துக்கமும் பிரச்சனைகளும் இருக்குது, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மெல்லாம் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்தோஷப்படுறதுக்கான காரணம் நமக்கு நிறைய இருக்குது. அதாவது இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி டைமில் ஏன் நம்ம ரொம்ப சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, மனுஷனால் சரி பண்ணவே முடியாத ஒரு பிரச்சனை, சொல்யூஷனே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருந்த பிரச்சனை தான் பாவம் அப்படின்றது. தேவனுக்கும் நமக்கும் இருந்த உறவு கெட்டு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையவே சொல்யூஷன் நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் தேவன் அதுக்கான சொல்யூஷனாக வந்தார். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ரட்சிப்பு கிடச்சிருக்கு. தேவன் வந்து கிறிஸ்துவாக வந்து இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தார் அப்படின்றது, அதனால தான் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பண்டிகையாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் பிரச்சனையில் இருந்தாலும் இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம சந்தோஷப்படலாம் இல்லையா. அதனால தான் இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த டைமில் நம்ம இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆதாம் ஏவாளினுடைய பாவத்தின் காரணமாக தேவனுக்கும் நமக்கும் இருந்த உறவு கெட்டு போச்சு இல்லையா. நம்ம எல்லாம் பாவத்தில் விழுந்துட்டோம், பாவைகளாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் அப்படின்றது தான் மிகப்பெரிய நற்செய்தி. நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கி மறுபடியும் நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியுது. ஸோ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி இருந்துற போது, பாவம்ன்ற அந்த பெரிய பிரச்சனையவே தேவன் வந்து சரியாக கரெக்டான விதத்தில் ரொம்ப லீகலாக சால்வ் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது உங்கள் சூழ்நிலையை தேவனால் இன்டர்வீன் பண்ணி சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் துக்கத்தின் மத்தியிலையும் பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்க, மறுபடியும் சந்திக்கலாம். Oh,
அருமையான பாடலை கேட்டோம் இல்லையா. இந்த மாதிரி பாடல்களை நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு இந்த பாட்டை நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டை டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, www.cbnindia.org அப்படின்ற வெப்சைட் போங்க. அதன் மூலமாக நிறைய பாடல்களை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ண முடியும். துக்கத்தில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நம்மளுடைய பிரச்சனைகள் மத்தியில் எப்படி தேவனை துதிக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். குழந்தை பாதுகாப்பு. வெவ்வேறு நூல்களால் பின்னப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களின் பள்ளத்தில் விழுவதில் இருந்து பாதுகாக்கிற ஒரு வலையாகும். அதோடு இந்த வலையில் இருக்கின்ற ஒவ்வொரு நூலும் முக்கியமானது. குழந்தை பாதுகாப்பு இடத்தில் கட்டப்பட்ட அந்த நூல் பிள்ளைகளுக்கு எதிராக எங்கேயும் குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகளை தடுக்கின்ற ஒரு தடுப்பாக இருக்கிறது. இரண்டாவது பாதுகாப்பு பிள்ளைகளுடைய முழுமையான பாதுகாப்பிற்கு சக்தி தருவதாக இருக்கிறது. மூன்றாவது கலந்து கொள்ளுதல் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக வெவ்வேறு மக்களை ஒன்று சேர்ப்பதாக இருக்கிறது. அடுத்து இந்த வலையில் இணைந்து இருக்கும் பங்குதாரர்களுடைய பங்கு உறுதிப்படுத்தப்படுவது. அதோடு முதன்மையும் ஏற்பாடுகளின் வாய்ப்புகளும் இதற்கு முழுமையான உருவத்தை தருகிறது. நீங்களும் CBN ஃபவுண்டேஷனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக இணைந்து இந்த பாதுகாப்பு வலையில் ஒரு பலமான கதவாக மாறலாம். நாமும் சேர்ந்து பிள்ளைகளுடைய பாதுகாப்பு வலையை பின்னலாம் வாருங்கள். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. துக்கம் சந்தோஷம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஏன் நமக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஏன் இதே மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருது அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பிரச்சனையாக வரும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்னு நினைக்கும் போது, அப்போல்லாம் தேவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் அதை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது முன்னே இருந்ததை விட இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பெட்டர் பர்சனாக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சூழ்நிலை வரும்போதும் தேவன் உங்கள் கூட இருந்திருப்பார். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் நம்மளை கைவிட்டுட்டார், அதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நினைப்பாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது தான் தேவன் இன்னும் உங்களுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கார். அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தையும் அதிகமாக்கிட்டு தேவனை நெருங்கி போகிறது அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தேவன் வந்து அவர் நினச்சது, அவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய காரியங்களை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா போதும், நிச்சயமாக உங்களுக்கான அந்த நோக்கம் நிறைவேறும். இப்போ நம்ம பேட்ரிக் டொமாட்டியை சந்திக்கலாம். அவங்களுடைய ஃபுல் ஃபேமிலியும் தேவனுடைய ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான விபத்தின் மூலமாக அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனில் தேவனுடைய அன்பை அவங்களால உணர முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு விபத்தில் கூட அவங்களால தேவன் மேலே விசுவாசம் வைக்க முடிஞ்சது. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத பேட்ரிக் டொமாட்டி அவங்கள சந்தித்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பேட்ரிக்குக்கும் ருத்துக்கும் 2006 கல்யாணம் முடிந்தது. அவர்கள் வாழ்க்கை மூலமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் பல திறமைகளோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். கடைசியில் ரூத்தின் தகப்பனார் ஆரம்பித்த காஸ்பல் ட்ரம்பட் ஊழியத்தினுடைய நிர்வாகியாக ஆனார்கள். காஸ்பல் ட்ரம்பட் ஊழியத்தோட எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கூல் இருந்துச்சு. அதை விரிவாக்கம் செய்ய முயற்சி பண்ணோம். குடும்ப நல ஆலோசனையிலையும் பயிற்சி எடுத்திருந்தோம். ஏன்னா ஒரு பாஸ்டரா இருக்கிறதுனால சர்ச்சுக்கு வர குடும்பத்தை கவனிக்கிறது அவசியம்னு உணர்ந்தேன். அதனால அதுல கவனம் செலுத்தணும். எல்லாம் நன்றாக நடந்து அதோடு ஊழியமும் வளர்ந்து கொண்டிருந்த போது கொரோனா கொள்ளை நோய் அவர்கள் உலகத்தை துண்டு துண்டாக ஆக்கியது. அப்ப நாங்க லஞ்ச் பாக்ஸ்ல நல்ல சத்தான சாப்பாடு அடைச்சு நிறைய வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கற திட்டத்தை எடுத்திருந்தோம். ரூத் இந்த வேலை செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. எப்பவுமே சோர்வடையாம எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு பயங்கரமா ஜுரம் அடிச்சிச்சு. நாங்க கோவிட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது பாசிட்டிவ்னு வந்துச்சு. வேகமாக ரூத்தின் ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைய ஆரம்பித்தது. அவர்கள் குடும்பத்தார் உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார்கள். ரூத்துடைய நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு, அவங்க பிழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் எங்க கிட்ட சொன்னாங்க. எங்க குடும்பத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சோதனையான சூழ்நிலையா இருந்துச்சு. ரூத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது என்று டாக்டர்கள் சொன்னதும் பேட்ரிக்கும் அவர்கள் குடும்பத்தாரும் உடைந்து போனார்கள். ரூத்தோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு நர்ஸுக்கு நான் போன் பண்ணி விசாரிச்சேன். அவங்க ரூத்தை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. ரூத் ஒரு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு வசனம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பற்றி சொல்லுது. அவங்க மரண தருவாயில் இருந்தாங்க, ஆனால் தேவனுடைய பார்வையை அவங்க விடவே இல்லை. தேவனோடு இருந்த உறவை அவங்க எப்பவுமே விடலை. அவர்கள் சரியாகி விடுவார்கள் என்ற எல்லா எதிர்பார்ப்புகளையும் தாண்டி மே மாதம் 31 2021 ரூத் ஆண்டவரிடம் சென்றடைந்தார்கள். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையே சுக்கு நூறு ஆயிருச்சு. அதனால நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அவங்களோட மரணம் எங்க குடும்பத்தையே உடைச்சது. எங்களோட வாழ்க்கையே சுக்குநூறாகிருச்சு. என்ன ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. எங்களை பலப்படுத்துங்கன்னு கேட்டோம். இவ்வளவு பெரிய கஷ்டமான இந்த சூழ்நிலையில் பேட்ரிக்கும் அவருடைய மகள் டெடியும் ஆண்டவரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தார்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போனோம். நாங்க ஆண்டவருக்குள்ள வசனத்தை படிச்சு அதை தியானிக்கிறதுல நேரத்தை செலவழிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு குடும்பமா நாங்க மெல்ல மெல்ல தேடி வர ஆரம்பிச்சோம். ஆண்டவரின் உதவியோடும் தன் குடும்பத்தின் உதவியோடும் பேட்ரிக் ரூத்துடன் மிக மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருந்த அந்த ஊழியத்தை மறுபடியும் ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்பவர்களாகவும் இருந்தார்கள். நாங்க அவங்க பேர்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சோம். அந்த ஸ்கூலுக்கு பேரு ரூத் மெமோரியல் ஸ்கூல். நாங்க வேற வேற இடத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் மூலமா இலவசமா கல்வியை தரோம். நாங்க இந்த கிராமத்துல தையல் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பகுதியிலேயே தொழுநோயாளிகளுக்காக ஒரு மறுவாழ்வு மையத்தையும் நடத்திக்கிட்டு வர்றோம். அங்க கிட்டத்தட்ட 14 குடும்பங்கள் இருக்குது. நாங்க தொடர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு வரோம். அவங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் பல கிராமங்கள்ல விதவைகளுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட 20 மேற்பட்ட அனாதை பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யற ஒரு குழுவும் வச்சிருக்கோம். இந்த ஊழியங்கள் மூலமா ரூத்தினுடைய கனவு நனவாகிறத நாங்க கண்கூடா பாத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரியான இன்னும் பல ஊழியங்களை செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இருந்தாலும் பேட்ரிக்கு அவருடைய அன்பு ரூத் இப்போதும் தன்னுடன் இல்லை என்பதை நம்ப கடினமாக இருந்தது. ஆனால் இயேசுவுக்குள் ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை இருப்பது பேட்ரிக்கு தெரியும். தேவனுடைய வசனத்துல சொல்லியிருக்கிறத நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஒரு நாள் கண்டிப்பா நாங்க ரூத்த பரலோகத்துல சந்திப்போம். அவங்க பரலோகத்துல ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க. தன்னை உண்டாக்குன தான் ஊழியம் செஞ்ச ஆண்டவரோடு அவங்க இப்போ நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்குள் மறித்த அவங்களை நாங்க ஒரு நாள் கண்டிப்பா சந்திப்போம். நமக்கு பிரியமானவங்களை நாம கண்டிப்பா சந்திப்போங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. தேவனுடைய குமாரன் அவருடைய ரூபத்துல நம்ம கூட இருக்கிறதுனால நம்மள அவர்கிட்ட முழுசா அர்ப்பணிக்கணும்னு எனக்கு தோணுது.
பேட்ரிக் டுமார்டினுடைய சாட்சியை கேட்டிங்களா? நம்மளை ரொம்பவே கவலைக்குள்ளே இல்லைன்னா ரொம்ப துக்கத்துக்குள்ளே ஆழ்த்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்டிமனி. அவங்க வாழ்க்கையில் சந்தித்த மாதிரி நம்மளும் சந்தித்தோன்னா நமக்கு அவங்களுடைய வலி புரியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? எல்லா சூழ்நிலைகள்லையும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்குதுன்னு சொல்லுது. அதை நம்ம இந்த சாட்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இவங்களுடைய சாட்சி ரொம்ப ஒரு உத்வேகத்தை தரும்னு நான் நம்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி ஆதாமனுடைய பாவம் நம்மளுடைய எல்லா மனிதர்களையுமே வந்து தேவனிடத்துலேருந்து பிரிச்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக தான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமும் உயிர் தெழுதலும் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பை கொடுத்துருக்கு. ரட்சிப்பு அப்படின்னா செத்த பிறகு நம்ம மோட்சம் போவோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழப்போகிற வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. உலகத்தில் கிறிஸ்துவ தெரியாத மக்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து இந்த வாழ்க்கை நம்ம வாழும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் பிரச்சனைகளை சந்திக்கிறது, அதை ஓவர்கம் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் வியாதி அப்படின்ற விஷயம், வறுமை அப்படின்ற விஷயம், இது எல்லாத்தையுமே கூட நமக்காக வந்து அவர் சுமர்ந்து தீர்த்தார்னு படிக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனம் நவாசம் இல்லையா? இது சொல்லியிருக்கிற மாதிரியே நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகள், அது வந்து வறுமையாக இருக்கலாம், இல்லை பாவ பிரச்சனையாக இருக்கலாம், ஆர் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள், இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமான தீர்வாக தான் தேவன் வந்து நமக்காக சிலுவையில் மறித்தார். இன்றைக்கே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? உங்களுக்காக தான் கிறிஸ்து இதெல்லாம் பண்ணியிருக்கார். ஸோ அந்த சிலுவை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு அர்த்தம் ஊட்டியதாக இருக்குது, இல்லை என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கு? மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்களும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லைனா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் மரணமும் உயிர்த்தெழுதலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கா? உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கார், உயிரோடு எழுந்திருக்கார். அண்ட் உங்களுக்கு ரட்சிப்பு கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ரட்சிப்பு கூடவே உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், இது எல்லாமே கிடைக்கும், ஏன்னா இது எல்லாமே ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார். ஸோ நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும் அப்படின்றது தான் கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது அப்படி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நீங்கள் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் இந்த உலகம் நிறைய ஐடியா கொடுக்கும். உலகத்தினுடைய வழியில் நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அது நிலைச்சி நிற்காது. அண்ட் அதனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். பல நேரங்களில் இந்த மாதிரி உலகத்தின் வழியில் நம்ம போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். அதனால தான் கிறிஸ்துவனுடைய வழியில் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும் அப்படின்னும் போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கான வழி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இதெல்லாம் தான். நீங்கள் ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ரொம்ப கவலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கோம். இல்லைனா ஃபேஸ்புக்கில் சிபிஎன் இந்தியா அப்படின்ற ஒரு பேஜ் போங்க, அங்கே நீங்கள் எங்கள் கூட சேட் பண்ணலாம், உங்களுக்கான கவுன்சிலிங்கை நாங்கள் கொடுப்போம். இல்லை கவுன்சிலிங் ஸ்லாட் புக் பண்ணணுன்னா எங்கள் வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுங்கள், அங்கே நீங்கள் கவுன்சிலிங் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இல்லைனா வாய்ஸ் நோட் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இதே நம்பரில் 9910401010 இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் நாங்கள் காத்திருக்கோம். யாராவது உங்களை காயப்படுத்தி இருக்கிறார்களா? அந்த காயம் உங்களுக்குள்ளேயே இருந்து உங்கள் வாழ்வின் சந்தோஷத்தை கெடுக்கிறதா? வெல்கம் பேக் டு திருப்புமனை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்குது, கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கும் ஏன் அதே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற அதே சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் எப்படி சந்தோஷத்தில் நிலைச்சிருக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டோம். அடுத்ததாக பாஸ்டர் பிரதீபா அவர்களை சந்திக்கலாம். அவங்க தேவனுடைய வார்த்தையிலேருந்து நமக்காக இதற்கான பதில்களை தராங்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, அதாவது நாம ஏன் துக்கம் மற்றும் கவலைகள் மத்தியில போறோம்னு பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தி டிக்ஷனரியில பார்க்கும்போது டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா, துக்கத்தோட அர்த்தம் ஆழமான கவலை, அதாவது அதிகமான கவலை, அப்புறம் ஆழமான தீங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறதுன்னு சொல்லுது.
அதாவது தனக்கு பிரியமானவங்களை இழக்கிறது. அப்படியே பின்னோக்கி பார்த்தோம்னா பேண்டமிக் சமயத்துல மக்கள் அன்புக்குரியவங்களுக்கு தீங்கு நடந்ததை கண்ணால பார்த்தாங்க. மக்களுக்கு நடந்ததை, உறவுகளுக்கு நடந்ததை. அப்புறம் நீண்ட நாள் வியாதினால அவதிப்படுறவங்க அவங்க மூலமா பண பிரச்சனை மூலமா ஆழமான கவலையிலையும் துக்கத்திலையும் இருக்கிறது, தீமைகளை மக்கள் அனுபவிக்கிறத தன்னோட கண்ணால பாத்திருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா ஆதாமும் ஏவாலும் தடை செய்யப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்டப்ப. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அப்பா நிர்வாணமா இருந்தாங்க. ஆனா அவங்க எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்பதான் அவங்க நிர்வாணமா இருக்கோங்கிற ஞானம் வந்துச்சு. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்புறம் தேவன் எப்போ மனுஷங்களை படைச்சாரோ அப்ப அவர் என்ன நினைச்சாருனா, தேவனை பத்தின அறிவு மனுஷங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சாரு. அப்ப எப்ப பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்ப சுய அறிவு உள்ளவங்களா, அதாவது சுயத்தை சார்ந்து கொள்றவங்களா மாறிட்டாங்க. இன்றைய காலகட்டத்துல எல்லா துக்கங்களும் கவலைகளும் மனுஷனுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, சுயத்தை சார்ந்து வாழ்றது, சுய அறிவை சார்ந்து வாழ்றது. அதனாலதான் இந்த துக்கமும் வருது. நம்முடைய எல்லா எண்ணமோ எல்லா கவனமோ நமக்கு ஏற்பட்ட இழப்புகள் மேலயே இருக்கு, நம்முடைய தவறுகள் மேல இருக்கு, இழப்புகள் மேல இருக்கு, வாழ்க்கையில நடந்த பிரச்சனை மேலயே இருக்கு. அதனாலதான் நாம நிறைய துக்கத்திலயும் கவலையிலயுமே ஆழ்ந்து போயிடுறோம். ஆனா நாம எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்தாலும், எந்த ஒரு தீமைக்கு நடுவுல இருந்தாலும், எந்த ஒரு துக்கத்துல நாம இருந்தாலும், நாம இதுல தனியா இருக்கோம்னு யோசிக்க கூடாதுன்னு தேவன் விரும்புறாரு. அதே நேரத்துல நாம என்ன யோசிக்கணும்னு சைத்தான் விரும்புதுன்னா, அதாவது நான் மட்டும்தான் இந்த துக்கத்துக்கு நடுவுல போறேன், என்ன யாராலும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு யோசிக்க வைக்குது. அதாவது நம்மளை நாமே ஒதுக்கி வைக்கவும் தனிமைப்படுத்திக்கவும் தான் சாத்தான் விரும்புது. 1 பேதுரு 5:8 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று காத்திருக்கிறான். இதே மாதிரிதான் நாம நம்ம சுய அறிவை சார்ந்து, சுயத்தை சார்ந்து இருந்து நாம நம்மள தனிமைப்படுத்திக்கிட்டு சாத்தான் தன்னுடைய பொய்யால நாம இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதை தொடர்ந்து என்ன எழுதியிருக்குன்னா, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் அதுக்கு பதிலா தேவ அறிவை பெற்று தேவன் கிட்ட வரவும், நாம ஒருவர் இன்னொருவரோட சகோதர சகோதரிகளை சந்திக்கிறத நாம தொடர்வோம். நண்பர்களே, நாம நம்ம வாழ்க்கையில எதுக்காக துக்கத்தை அனுபவிக்கிறோம்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் நாம புது விஷயத்தோட திரும்பவும் சந்திப்போம். அதாவது துக்கம் நம்மை குருடாக்கும் போது அப்ப நாம என்ன செய்யணுங்கிற புது விஷயத்தோட. அது வரைக்கும் நாம கவனமா இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் பிரதீபா ரொம்ப அழகாக நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் சொன்னாங்க இல்லையா. நீங்கள் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இருக்கும்போது, பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும்போது நீங்கள் தனியாக இல்லை அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவும் இருக்கிறத விட தேவன் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஜபம் தான். அந்த ஜபம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும். உங்களுக்கான பலனையும் கிருபையும் உங்களுக்கு தேவன் நிச்சயமாக தருவார். இதைத்தான் வந்து பிரதீபா அவர்களுடைய மெசேஜ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்ததான் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் படிக்க போகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் யார் அனுப்பியிருக்கான்னு பார்க்கலாம். பிரீத்தி அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆகுது. என்னோடய கல்யாண வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னோடய கணவர் குடிச்சிட்டு சண்டை போடுறாரு. என்னோடய வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இல்லை. எங்களுக்கு 5 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அவளும் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப பயப்படுறா. தயவுசெய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பிரீத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோங்க. அடுத்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்கான்னு பார்க்கலாம். சோனு அனுப்பியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய கணுக்களால் நடக்க முடியாத அளவுக்கு, கணுக்காலில் நடக்க முடியாத அளவுக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய காலில் காயம் இருக்குது. என்னுடைய கால் வளைஞ்சிருக்கு. நான் நடந்தேன்னா 2 காலையும் காயமாகுது. ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வலியாக இருக்கும். நான் நிறைய மருந்து சாப்பிட்டேன். இருந்தும் அந்த காயம் மாற மாட்டேங்குது. நான் உடல் ஊனமுற்றவன் ஆயிட்டேன். என்னால் இந்த கடினமான வாழ்க்கையே வாழ முடியாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோனு. கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்துக்கலாம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஜெபங்களுக்கான பதிலை தேவன் தருகிறவராக இருக்கார். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாள் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக ஜெபிக்கிறோம். பிரீத்தியினுடைய ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுதலை தாரும். அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கவும் அந்த குடும்பம் சந்தோஷமான ஒரு குடும்பமாக மாற உதவி செய்யும். சோனுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா எயில்மெண்ட்ஸ் பற்றியும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் உடம்பில் இருக்குது அப்படின்றத நீர் அறிவீர். நீர் எங்களுடைய பரிகாரியாக இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எப்படி
எப்படிப்பட்ட டிசீஸாக இருந்தாலும் என்ன வியாதியாக இருந்தாலும் அவருக்கு முழுமையான சுகத்தை தாரும், பலத்தை தாரும். அந்த கால்களில் மறுபடியும் நடக்கிறதுக்கான தெம்பு வரட்டும். அந்த ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கிற அந்த காயம் மாறட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகமானம் அப்படின்னு எழுதியிருக்கதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சோனுக்காக ஜெபிக்கிறோம், அவருக்கு சுகத்தை தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான கிருபையும் தைரியமும் நீங்கள் தாங்க. குறிப்பாக வியாதியாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாங்க. ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட நீர் அவர்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸை சந்தியும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர உதவி செய்யும். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் உங்களுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இன்றைக்கான ப்ரேயர் டிப்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பல நேரங்களில் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருப்போம், இல்லைன்னா நமக்கு விசுவாசமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம், இல்லை உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருப்போம், ரொம்ப துக்கத்துலேயும் ஏதாவது இழப்பை சந்திச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ப்ரே பண்ணணும்னு கூட நம்மளுக்கு தோணாது இல்லையா. அந்த மாதிரி என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், உங்கள் கண்டிஷன் எதுவாக இருந்தாலும், அதே கண்டிஷனில் நீங்கள் தேவன் முன்னால் வர முடியும். உங்களை நீங்கள் மாற்றிக்கணும், இல்லை தேவன் முன்னால் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்மளுக்கு நிறைய ஃபெய்த் இருக்கணும், அப்போ தான் ப்ரே பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அதே நிலைமையில் நீங்கள் தேவனிடத்தில் வரலாம், ஜெபிக்கலாம். இன்றைக்கான ப்ரேயர் டிப்ஸ் இது தான். இப்போ அடுத்ததாக இன்றைய வேத வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தனவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஏன் நம்மளுக்கு துக்கம் வருது, பிரச்சனைகள் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தேவனை துதிக்க மறக்காதீங்க. தேவனுக்கு இன்னும் நெருங்கி போக பழகுங்க. அப்போ தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் உங்களால் ஜெயிக்க முடியும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைக்கு திருப்பி முனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.